அண்மைச் செய்தி. ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்து சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை எல்லாம் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கபுர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிக்கேசுல் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இப்போது ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ராகவாச்சாரி, ஹரிசங்கர், சதீஷ், பராசுரன் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அப்போது அவர்கள் தமிழக அரசு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள ஒழுங்குமுறைகள் அனைத்தையும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது என்றும், மத்திய அரசின் அறிவிப்பிற்கு விரோதமாக தமிழக அரசு சட்டம் இயற்ற முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தனர். ஏராளமான கட்டுப்பாடுகளுடன் தான் ஆன்லைன் விளையாட்டுகள் விளையாட அனுமதிக்கப்படுகிறது என்றும், ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாவது தென் மாநிலங்களில் அதிகரித்துள்ளதாக கூறுவதற்கு எந்த ஒரு புள்ளி விவரங்களும் இல்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி சந்துரு அரசுக்கு அறிக்கை அளிக்கும் முன் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களின் கருத்துக்களை கோரவில்லை எனவும், முறையான விசாரணை நடத்தாதது பாரபட்சமானது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். திறமை விளையாட்டான ரம்மியை ஆன்லைனில் தடை செய்து சட்டமேற்ற தமிழக அரசுக்கு தகுதி இல்லை என்றும், ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தனி விதிமுறைகளை சுய கட்டுப்பாடுகளையும் பின்பற்றுவதாக அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது ஆன்லைன் விளையாட்டுகளில் மோசடிக்கு எதிராக போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளதாகவும், உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை செல்லாததாக்கும் வகையில் தமிழக அரசு சட்டம் இயற்றியுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிப்பது குறித்து ஆய்வு செய்த நீதிபதி சந்துரு இரு வாரங்களில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்ததாகவும், அந்த அறிக்கை பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் சுந்தர் ஆஜராகி ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளதாகவும், மத்திய அரசின் சட்டப்படி ஆன்லைன் விளையாட்டுகளின் சூதாட்டம் நடைபெறுவது தடுக்கப்படும் எனவும் கூறினார். ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்து சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை எனவும் அவற்றில் குறிப்பிடப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசின் பதில்வாதத்திற்காக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். அரசு கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.